ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நம்ம அடைக்கலபத்தில் எட்டு பாசுரங்கள் செவிச்சிருக்கோம். எட்டாவது பாசுரத்தில் பிரபத்திக்கு பின் வேண்டிய நிலைகள் என்ன, ஒரு ஜீவனுக்கு வேண்டிய நிலைகள் என்னன்னு சொன்னார். அது திண்மை குறையாமை, நிறைகை, தீவினையால் உண்மை மறவாமை, உடமதியில் உகக்கை, தன்மை கழியாமை, தரிக்கை, தணிகை அப்படின்னு சாதிச்சார் அந்த இடத்துல. இப்போது அதுக்கு அடுத்த பாசனம் ஒன்பதாவது பாசனத்தில் பிரபத்தி அனுஷ்டித்த பிறகு ஒரு ஜீவனுக்கு, இந்த ஜீவன் இந்த பிரபன்னனுக்கு உள்ள கடமைகள் என்ன அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இப்போ நம்ம பாசனத்தை பார்ப்போம். சுருதிரினை இவையறியும் துணிவுடையாக தூமொழிகள் பரிதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்ந்தரு கணங்கள் கருதி ஒரு தெளிவாளால் கலக்க மறுத்த திகிரி பரிதிமதி நயனம் உடை பரமன் அடிபணிந்தேனே அடிபணிந்தேனே அப்படின்னு சொன்னார். பரமனாகிய அத்திகிரி பெருமாளடியே நான் அடைந்தேன், அதான் பரமன் அடிபணிந்தேனே அப்படின்னு சொல்லிக்கிற பாசுரத்தை முதல்ல உபக்கிரமிக்கும் போது சுருதினை அப்படின்னு ஒரு பதத்தை போட்டார். சுருதி அப்படின்னா சதுர்வேதம், ஸ்ருதின்னு சொல்கிறோம் இல்லையா சம்ஸ்கிருதத்தில், அதான் ஸ்ருதின்னு நீங்கள் தமிழ்படுத்திருக்க சுவாமி. சதுர்வேதம் ஓரான் வழியாக வந்த வேதம், பெருமாள் சதுர்முகனுக்கு அனுகிரகம் பண்ணார். இப்போ சனத்காதிகள் நாரதர் வழியாக இந்த இன்றளவும் இந்த வேதம் வந்து ஓங்கி வளர்ந்துன்னு வந்திருக்கு, ஓரான் வழியாக வந்திருக்கு. இது அந்தணர்கள் சொல்கிறதால இதற்கு அந்தணர் மாடுன்னு ஒரு திருநாமம் உண்டு. அதாவது ஸ்ருதி அப்படின்னா சதுர்வேதம் அப்படின்னு சொல்கிறா. நினை இவை அறியும் அப்படின்னா இந்த நினைன்ற பதத்துக்கு ஸ்மிருதி அப்படின்னு பெரிய வியாக்கியானம் பண்ணுறார். ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம்லாம் இருக்க ரிஷிகள் பண்ணது, அதுக்கு ஸ்மிருதி, ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டும் சேர்ந்தது தான் பெருமாளை நமக்கு காட்டி கொடுக்கும். அதுக்கும் அடுத்தது என்ன சாதிச்சார் அப்படின்னாக்கா அறியும் துணிவுடையார். ஸ்ருதி நினை இவை அறியும் துணிவுடையார், அது யார் தெரிஞ்சுப்பா சுத்தியே அப்படின்னாக்கா, எம்பெருமானாலே மயவர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் ரிஷிகணங்களும் தெரிஞ்சிருப்பா. ஸ்மிருதியானது அவளாலே செய்யப்பட்டது, இதுக்கு உண்டான தன்மை அந்த வேதத்திலையும் ஸ்ருதி ஸ்மிருதியிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது அந்த அர்த்தத்தை அறியக்கூட துணிவு மனத்தெளிவு யாருக்கு இருக்கும்னா ஆழ்வாராதிகளுக்கு இருக்குன்னு சாய்க்கிறாங்க. எப்படி வந்து நாள்தோறும் ஏக சிந்தையனாய் பெருமாளே தானம் பண்ணக்கூடியவாளுக்கு தான் அவனுடைய தன்மை எரியும், அதனாலே தான் ஆழ்வார்க்கு வேதம் தமிழ் செய்த மாறன், அந்த வேதத்தை தமிழ்படுத்தி நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எளியாருக்கும் புரியும் வண்ணம் திராவிட பாஷையிலே ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணார். அப்பேற்பட்ட ஆழ்வார்களை தான் இங்கே அறியும் துணிவுடையார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்கே அவா அறிஞ்சுட்டா மட்டும் இல்லை, அதற்குண்டான வழிவகைகளும் செஞ்சு கொடுத்தா. எப்படி செஞ்சு கொடுத்தானா, திராவிட பாஷையிலே தூமொழிகளாய் நமக்கு அனுகிரகம் பண்ணா. அறியும் துணிவுடையாறு தூமொழிகள் பன்னெண்டு ஆழ்வார் பிராட்டி அவாளையும் சேர்த்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான 4000 திவ்ய பிரபந்தம் கிடச்சிது. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெருமாளுடைய குணாதிசயங்கள், திருக்கல்யாண குணங்கள், பெருமாளுடைய அவதார சேஷ்டிதங்கள், தத்துவம் இவன்தான், இவனை நாம் அணுக வேண்டும், நாராயணனே பரம்பொருள், அவன் கீழ் எல்லாம் அடக்கம், சேத்தனாச்சேத்தனைகள் அத்தனையும் அவனுக்கு அடக்கம், அவன் திருவடியிலே சரணாகதி பண்ணுவது தான் நம்முடைய சம்பிரதாய தாத்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் அதிகம் ரொம்ப அற்புதமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. பாசுரங்கள் 12 ஆழ்வார் ஒவ்வொருத்தரும் பொய்கை பூதம் பேய் வரிசையாக சொல்லின்னு வந்து கடைசியில் கலியனில் முடிக்கிறார். கலியனில் முடியும் போது கிருத்திக நட்சத்திரம், பொய்கை ஆழ்வார் சிரமணம், இப்படி ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒரு போக்கியமான திருநட்சத்திரங்கள் அந்த திருநட்சத்திரத்தை அவதாரம் பண்ணி நமக்கு வந்து பிரான் யாரு பிராட்டி யாரு இவாளுக்குள்ள சம்பந்தம் என்ன, பிரான் பிராட்டி இந்த ஜீவாத்மாவுக்குள்ள சம்பந்தம் என்னன்னு இந்த திவ்யசூக்தியில் காட்டுறா. அதுதான் அவளுடைய அருளி செயல்களான தூய்மொழிகள் அப்படின்னு இங்கே நமக்கு சுவாமி தேசியன் காட்டுறார். அடுத்தது பரிதிமதி ஆசிரியர் அப்படின்னு பதத்தை போட்டார்.
பரிதி மதி ஆசிரியர், பரிதி மதி. இந்த மதியான ஞானம் பிரகாசிக்கிறது. யாருடைய ஞானம் பிரகாசிக்கிறதுனா ஆசிரியர்னு ஒரு பதத்தை கொடுத்தார். அதாவது நம்முடைய தவசிரேஷ்டர்கள், நம் ஆச்சாரியோத்தமர்கள் இவாளுடைய ஞானமானது பரிமளிக்கிறது, பிரகாசமாக ஞானத்தை உடையவர்கள் இவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தா சுவாமி நம்மாழ்வார் குடஸ்தரா நமக்கு எழுதினார். அதற்கு பிறகு நாதமுனிகள் நம்மாவரிடத்தில் யோக திசையிலே 4000 சாட்சாக்காரம் பண்ணார். அடுத்து அவருடைய பேரனான ஸ்ரீ ஆளவந்தார் அந்த நாதமுனிகிட்டேந்து அந்த ஞானத்தை மணக்கால் நம்பி மூலமாக வாங்கின்றார். அடுத்தது அவருக்கு அடுத்த பிறகு வந்த திருக்கோட்டியூர் நம்பி இது மாதிரி ஆச்சாரியர்கள் இருந்தாலும் ஸ்ரீ பாஷ்யகார பிரதானமாக நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்த பகவான். இப்படி இந்த ஆசிரியர்கள் இருக்கா இல்லையா, இவாளுடைய ஞானமானது ரொம்ப பிரகாசிக்கிறது. எதனாலும் கேட்டால் இந்த ஆழ்வாருடைய திவ்யசூத்திகள் அதை அறிந்த, எதன் மூலமாக அறிந்தா, ஸ்மிருதி மூலமாக அறிந்தா, ஸ்ருதி மூலமாக அறிந்து கொண்டாவார்கள். இப்படி பெருமாள்கிட்டேருந்து வேதம் வந்தது, வழி வழியாக வந்து ஸ்ருதி ஸ்மிருதி ஆழ்வாராதிகளுடைய திவ்ய சுக்திகள், அப்புறம் நம் ஆச்சாரருடைய தெளிந்த ஞானம், இவையெல்லாம் நமக்கு கிடைக்கிறது பரிதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்ந்து அப்படின்னார். இந்த பாசுரம் சேர்றது, பாசுரம்னா என்ன, இப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு அருளி செய்த பாசுரங்கள். இப்போ பாருமே, நாதமுனிகள் சில கிரந்தம் பண்ணியிருக்கார், ஸ்ரீ ஆளவந்தா சில கிரந்தம் பண்ணியிருக்கார், அவருடைய அடிய ஒற்றி சீபாஷிகார் நமக்கு 9 கிரந்தம் பண்ணி கொடுத்தார். பாஷ்யம், சாரம், தீபம், வேதாத்த சங்கிரகம், நித்திய கிரந்தம், கத்தியத்ரயம்னு 3 கத்தியம் பண்ணார். கீதா பாஷ்யம் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தார். இப்படி இந்த பாசுரம் சேர்ந்து அவருடைய வாயிலேருந்து வந்த முத்துக்கள் இதையெல்லாம் சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ண போகிறது இந்த இடத்துல. பாசுரம் சேர்ந்து எப்படி சொல்லி கொடுத்தான்னா, பறக்கும் புகழ் வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பாத்தர்களாய், இறக்கின்றவர் கிவையேந்தால் அறமுளதென்றியம்பார், கறக்கும் கருத்துடை தேசிகர் கண்டன நம்மையண்ணி, சுரக்கும் சுரவிகள் போல் சுரிகின்றனர் சொல்லமுதே. எதையும் அவள் அபேட்சிக்கலை. இது சொன்னால் ஒரு புகழ் வருமா அப்படின்னு கோசம் எனக்கு பாசுரம் சொல்லித்தரலை, பெருமாளை காட்டணும். அதான் சொருகின்றனர் சொல்லமுதே அப்படின்னா, கறக்கும் கருத்து தேசியர் கண்டன நம்ம எண்ணி, ஒரு தாய்ப்பசு கன்றுக்கு எப்படி அந்த பாலை சுரக்குமோ அந்த மாதிரி அந்த வேதாந்தம் என்ற சொல்லமுதை நமக்கு சொருகின்றனர் அப்படின்னு சுவாமி தேசிகன் சீபாஷகர் ஆளவந்தான் நாதமணிகளை பற்றி சொல்கிறீங்க. அதான் அந்த பாசு அவளுடைய பாசுரங்கள் சேர்ந்து என்ன சேர்ந்துன்னா, நாதமணிகள் அருள் செய்த பாசுரம், ஆளவந்தாள் திவ்ய சுத்திகள், சீபாஷிகாரின் நவ கிரந்தங்கள் இப்படிலாம் இருக்கு இல்லையா, இவையெல்லாம் இந்த தத்துவகித புருஷார்த்தங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட விஷயங்களை இங்கே சொல்கிற அந்த இடத்துல பாசுரம் சேர்ந்த அருக்கணங்கள் இதெல்லாம் இந்த கிரந்தத்தின் மூலமாக அதையே நாம் தஞ்சமாக பற்றி சூக்ஷ்மார்த்தங்களை தெரிஞ்சுண்டு அறிந்து ஆராய வேணும். எப்படி ஆராய வேணும் அப்படின்னு கேட்டாக்கா, நம்மளே படித்து தெரிஞ்சுக்கிட்டால் சூழேறி பார்த்தல், ஏடு புரட்டுதல் இதெல்லாம் கூடாது. ஒரு ஆச்சாரியனிடத்திலே தஞ்சம் என்று அடைந்து அவர் திருவாக்காலையே நாம் இந்த கிரந்தங்களை அபியசிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த சுவாமி தேசியன் கட்டர் இருந்தட்டில் சேர்ந்த அருக்கணங்கள் அப்படின்னு கருதி அப்படின்னு போட்டார். இது தெரிஞ்சுக்கணும், நம்ம தப்பர்த்தங்கள் இல்லாமல் நல்ல அர்த்தங்களை நம்ம ஆச்சார திருவுள்ளத்துக்கு ஏதுவாக தெரிஞ்சுக்கணும். தெரிந்த உடனே என்ன ஆகும் கேட்டால், ஒரு தெளிவு நமக்கு ஏற்படுறது. ஹலோ, பெருமாள் ஒத்தன்னு சொல்லாலே இவ் பிரம்மா இருக்கார், சிவன் இருக்கார், இதில் யார் பெருமான்னு தெரியல, விராட்டி உண்டா இல்லையான்னு தெரியல, இப்படி ஒரு சம்சயங்கள் வரும். இது எல்லாம் போக்கிறதுக்கு தான் இந்த நம் ஆச்சாரியர்கள் எத்தனை கிரந்தங்கள் பண்ணி, பிரானும் பிராட்டியும் ஏக தத்துவம், விராட்டி புருஷகாரம் பண்ணுறா, அவருடைய புருஷகாரம் இல்லைன்னா வைகுண்டம் கிடைக்காது, சரணாகதி ஒன்றே உபாயம், சரணாகதி பண்ணிட்டப்புறம் பெருமாளை நம்ம நினச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறா. அந்த இடத்துல இந்த ஆச்சாரியார் காலக்ஷேபத்தை அவங்க சாதிக்கிறார். இப்படி சாதிக்கும்போது நம்ம ஞானத்தில் ஒரு தெளிவு ஏற்படுறது. அந்த தெளிவை வச்சுண்டு, அந்த தத்வகித புருஷார்த்தமான தெளிவை நம்ம வச்சுண்டு, நம்மளே கலக்கம் அறுத்து அப்படின்னார். மனசு ஒரு கலக்கம் ஏற்படுறது இல்லையா, அந்த கலக்கத்தை வாளால் அறுத்து, ஒரு தெளிவு வாளால் கலக்கம் அறுத்து அப்படின்னு சாச்சார். இப்படி இந்த தெளிவு நமக்கு எதனால் ஏற்பட்டதுன்னா,
ஆச்சாரியருடைய காலக்ஷேபாதிகள் அவா நல்வார்த்தையில் நமக்கு தெளிவு ஏற்பட்டது. இந்த தெளிவு அவா கொடுத்த அனுகிரகம், அவா கொடுத்த ஞானம் அப்படின்னு கருதி ஒரு தெளிவு ஏற்பட்டது இல்லையா. தெளிவு என்ற வாளால் கலக்கம் என்ற ஒரு வஸ்துவை அறுத்து எடுக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த அஞ்ஞானத்தை ஒழிக்கணும். அப்படி ஒழித்த உடனே நமக்கு எது சாஸ்வதமாகும் கேட்டால் அத்திகிரி அப்படின்னார். அத்திகிரி பரவன் அடி பணிந்தேனே அப்படி பதத்தை வாய்க்காமண்டா அந்த அத்திகிரி பரவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா பரிதிமதி நஜனா மூடை அப்படின்னார். பரிதிமதி, பரிதி என்பது இங்கே சூரியனை சொல்கிறது, மதி என்பது சந்திரனை சொல்கிறது, நயனம்னா திருக்கண்கள். இப்படி அதாவது இந்த தன் ரெண்டு கண்ணாலையும் சூரிய சந்திராளுடைய அந்த அந்த ஆக்காரத்தை பெருமாள் தன் திருக்கண்களாக வச்சுட்டு இருக்கான். அவன் எப்படின்னா அந்த திருக்கண் ரொம்ப நயனமாக இருக்குது. அதை உடைய பரவன் அடி பணிந்தேனே, அதாவது அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாப விழிந்து அப்படின்னு சொன்னாலே திருப்பாவில் ஆண்டாள் நாச்சியார். அப்படி இந்த சும்மா அவதாரத்தில் எந்த கோபமான திருக்கண்களோடே அவன் ஹிரண்யகசிபை பார்த்தானோ அதே திருக்கங்களாலே அப்படியே பெருமாள் காருண்யத்தை பொழிஞ்சானாம் பிரகலாத ஆழ்வான் மேலே. அப்படி இருக்கும் இந்த கண்கள், ஒரே கண்ணிலே ரெண்டு விஷயம் காட்டுவார் பெருமாள். இந்த கண் வலது கண்ணு சூரியன்னு சொன்னான், சூரியன் உள்ளே சந்திரனை காட்டுவார். இடது கண்ணு சந்திரன் சொன்னான், சந்திரன் உள்ளே சூரியனை காட்டுவான். அவன் என சர்வ சர்வசக்தன் அவன். அப்படி இந்த பரிதி மதி சூரிய சந்திராள் திருக்கங்களாவுடைய பெருமாள் இருக்கானே, அந்த பெருமாள் யாருன்னு கேட்டால் அவன்தான் அத்திகிரி பேரருளாளன். அந்த வரப்பிரசாதி இருக்கானே, அப்பேற்பட்ட வரப்பிரசாதி பரிதிமதி நஜனமுடை அந்த பரமனின் அடியை நான் பணிந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக கொடுக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட முக்கிய விஷயமானது ஒரு பிரபன்னனுக்கு பிரபத்தி அனுஷ்டித்தபின் அவனுக்குள்ள கடமை என்னன்னா வேதத்தை அபியசிக்கணும், இதிகாச புராணங்கள் ஸ்மிருதி ஆகிய இதிகாச புராணங்கள் அதை கவனிக்கணும், அதில் தெளிந்த துணிவடையான ஆழ்வாராதிகள் நம் இருக்காலே மயர்வர மதிநலம் அருளப்பட்ட ஆழ்வார்கள் அவர்களது திவ்யசூக்தியான தூமொழிகளை நம்ம கணிசித்து பார்க்கணும். அது வந்து எப்படின்னு கேட்டால் பரிதிமதி ஆசிரியர், இதெல்லாம் தெரிஞ்சின ஞானம் உடைய ஆசிரியர் இருக்காலே, ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் இருக்காலே, நாதமுனிகள் ஸ்ரீ ஆளவந்தார் பாஷிகாரர் அவாளையும் பார்க்கணும். அதற்கப்புறம் அவாளும் சில நல்வார்த்தைகள் உதித்திருக்கா, கிரந்த ரூபமாக நமக்கு கொடுத்துருக்கா. அசொருகின்றன சொல்ல முதன் சாதிச்சார் இல்லையா, அந்த கிரந்தத்தை பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணினா நமக்கு அதையே தஞ்சமாக பற்றும் போது ஒரு தெளிந்த ஞானம் ஏற்படுறது. அந்த ஞானத்தை கொண்டு நம்முடைய மனசில் இருக்கிற சம்சயம் எல்லாம் இது தப்பு இது ரைட்டுன்னு தெரிய அந்த காலட்சேபகம் நமக்கு சொல்லி கொடுக்கும். இவாளை சேவிக்கணும், இவாளை சேவிக்கக்கூடாது, என்ன என்ன பண்ணணும், என்ன என்ன பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். அப்படி தெரியும் போது நம் ஞானம் பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிக்கிற எனக்கு கொடுத்த அனுகிரகம் பண்ண அத்திகிரி பேரருளாளனை, அதாவது சந்திர சூரியால திருக்கங்களாக உடைய அந்த பரமனை நான் பணிந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாதிக்கிறத நம்மளது ஜீவனுக்குள்ள கடமையாக இந்த பாசுரத்தை எடுத்துட்டு நாம் நல்வழியிலே செல்ல வேண்டும்னு சொல்லிட்டு சுவாமி திருவுள்ள பத்திரதிங்க. அதனால் இந்த பாசுரம் இன்னைக்கு இதோட முடிவடைது. அடுத்த பாசுரத்தை நாளைக்கு சேவிக்கலாம். அடிய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. சுபதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹா. அடைக்கலபத்தில் நம்ம 9 பாசுரங்கள் பார்த்துருக்கோம். சுவாமி தேசிகன் 9வது பாசுரத்தில் பிரபத்திக்கு பின் ஜீவனுக்கு உள்ள கடமைகள் என்னன்னு சாதித்தார். அடுத்தது 10வது பாசுரம், இதில் வந்து அங்கீகான ஆத்மா பரசமர்ப்பணத்தை சாய்கிறார். இப்போ நம்ம பாசுரத்தை சேவிச்சிருவோம். திருமகளும் திருவடிவம் திருவருளும் தள்ளறிவும் அருமையில் ஆமையும் உறவும் அளப்பரிய வடிவரசும் கருமமழி பழிப்பமைப்பும் கலக்கம் இலாவக நின்ற அருள்வரதர் இலையிலக்கில் அம்பெனான அமிழ்ந்தேனே. அருள்வரதர் நில இலக்கு அவனுடைய திருவடிகளிலே நானாகிய தேசிகன் அம்பன அமிழ்ந்தேனே அப்படின்னு சாய்கிறார். இந்த பாசுரத்தில் முதல்ல எடுத்த உடனே அந்த பெருமாள் திருவடி பிராபியமானும் அப்படின்னாக்கா திருமகளுடைய அருள் வேணும். அதனாலே முதல் பதத்தில் பார்த்தாக்கா பெரிய பிராட்டியான பெருந்தேவி தாயார் இருக்காளே காஞ்சிபுரத்தில்,
அவளை சொல்கிறீங்க திருமகளும் அப்படின்னார். அந்த புருஷகாரபூதையோட அனுகிரகம் இல்லை, அந்த புருஷகாரம் நமக்கு ஒரு ஜீவனுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா திருவடிவும் திருவருளும் நமக்கு கிடைக்காது. அதனாலே விராட்டிய முன்னிட்டு முதல்ல இங்கே இன்னமுத திருமகள் என் இவர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைந்தேன்னு சுவாமி வாக்கே இங்கே இருக்குது. அதனாலே திருமகளும் அப்படின்னர் முதல் பதத்தில். அடுத்தாது திருவடிவுன்னர், பெருமாளுடைய திவ்யமேனி ஸ்வரூபம். பெரியவா சொல்லுவா, இந்த பெருமாளுடைய அர்ச்சா விக்கிரகம் இருக்கே, திருமேனி சௌந்தர்யத்தோடு அந்த காண கிடைக்காத சேவை இருக்கே, அதை சேவிக்கிறதே நமக்கு பாப நிவர்த்தகம் அப்படின்னு பெரியவா சாய்க்கிறா. அந்த திருமீனி சோபையை சேவிக்கணும், அதனாலே திருவடிவம்னு சாய்ச்சார். எப்படி இருக்குது திருவடிவம்னு, செம்பன் திருவுடம்பு அப்படின்னு சாய்க்கிறார். இன்னும் மேலே போனால் காயாம்பூ வண்ணம் கொண்டாய், அப்புறம் கிருஷ்ணாவதாரத்து நீலமேக சாமலன், அதெல்லாம் சொல்லி நிறையா வர்ணங்கள்லாம் சொல்கிறா பெருமாளுக்கு. திருவடிவு அப்படின்னா அதாவது இன்னும் சொல்லா எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா திருவின் வடிவு. இந்த திருவினுடைய அனுகிரகத்தாலே அவனுக்கு திருவடிவு வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இங்கே திருவடிவு அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல பாப நிவர்த்தகம், பாபத்தை நிவர்த்திக்கக்கூடிய ஒரு வடிவழகை கொண்டவன் பெருமாள். ஏன்னா அவன் பெரிய புண்ணியசாலி, இந்த லோகத்து ஹிதம் கொடுக்கவே பெருமாள் அவதாரம் பண்ணிவரான். அந்த திருவடிவானது கச்சி நகரில் இருக்குது. அதற்கு முந்தி திருமகளை பிரார்த்தனை பண்ணார். அடுத்தது திருவடிவான எம்பெருமானுடைய சுரூபத்தை சாதிச்சார் இங்கே. அடுத்தது சாய்க்கிறார் திருவருளும் அப்படின்னர். திருவருள்னா உங்களுக்கு தெரியும், பெருமாள் அனுகிரகம் இல்லைன்னு சொல்கிறோம், சிறந்த கிருபை. திருவருள் எப்படி கிடைக்கணும், கருவில் திருவுடையார் அப்படின்னர். அதாவது பூர்வஜன்ம சுகிருதம் அது இருந்ததுனாலே நாம் பிராமண ஜென்மாவை எடுத்தோம். அதுலேயும் அத்தியனம் பண்ணக்கூடிய ஒரு ஜென்மாவை வந்து பிறந்திருக்கும். இதுவே பெருமாளுடைய பரம அனுகிரகம் தான். அந்த அனுகிரகத்து பெயர் திருவருள் அப்படின்னு சொல்கிறான். திரு என்ற பதத்துக்கு திருமால்னு சொல்லலாம், திருமகள்னு சொல்லலாம். அதனால இவன் சிறந்த கிருபை திருவருளும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணக்கூடியவன்னா எல்லாத்தையும் அவனே அனுகிரகம் பண்ணுறான். திருமங்கமன்னன் சாதிச்சார் கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள்தானும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து அப்படின்னர். தயை என்ற குணத்தாலே அனுகிரகம் பண்ணுறான். எது சொல்கிறான், கலை கொடுக்குறான், வேதம் கொடுக்குறான், நீதி நூலான சாஸ்திரத்தை கொடுக்குறான், மற்றும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறான் பெருமாள்னு சாய்க்கிறார். அதனாலே அதை அந்த அருளுக்கு திருவருள்னு பேர், சிறந்த கிருபை அனுகிரகம்னு சாய்க்கிறா பெரியவாங்க. இது மட்டும் இல்லை, அவன் எப்படி இருக்கான்னு சொல்கிறா தெள்ளறிவும் அப்படின்னான். அதாவது தெளிஞ்ச ஞானம். ஞானம் அப்படின்னா அதுக்கு அதிபதியானவன் ஹயக்ரீவன், சாக்ஷாத் ஹயக்ரீவன். அவங்ககிட்ட தான் ஞானம் எல்லாருக்கும் அனுகிரகமாக ஓடின் இருக்கு. அதை தளர்வின்றிய என்றுமெங்கும் பறந்த தனி முதல் ஞானம் ஒன்றாய் அப்படின்னர். தளர்வே கிடையாது, எப்பயும் சௌக்கியமாக இருக்கும், என்றும் என்னைக்கும் இருக்கும், எங்கும் இருக்கும், பறந்து இருக்கும். அது தனி முதல் ஞானம். லோகத்துக்கு முதல் ஞானமான்கான்னு கேட்டால் நம்ம சிவபதி தான். அதனாலே நம்மளோட சாதிச்சார் தளர்வின்றியே என்றும் எங்கும் பறந்த தனி முதல் ஞானமாக இருக்கான்னு சாதிச்சார். அதுதான் தெள்ளறிவு அப்படின்னு இங்கே எடுக்கிற வியாக்கியானம். தெளிந்த ஞானம், சம்சயமே கிடையாது, நல்ல சுத்தமான அறிவு இவன். இந்த ஞானம் இருந்தால் தான் மற்ற காரியங்களை சாதிக்க முடியும். அதனால் இங்கே சொன்ன பெரியவா தெள் அறிவு அப்படின்னு பதத்தை கொடுத்தா. இங்கே அருமையிலாமையும் அப்படின்னார். இவன் அணுகுவதற்கு எளியன்னா, இவன் கிட்டக்கே போக முடியாது, கிட்டக்கே போக முடியாதுன்னு சொன்னான். ராமாவதாரத்தில் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு தான் ராமன் லக்ஷ்மணன் பதரன் சத்ருக்கனெல்லாம் அங்கே வந்து தனுர்வேதம் கற்றுண்டு சதுர்வேதத்தையும் குருமுகம் அத்தியனம் பண்ணிட்டு இருந்தா. எதுவாக இருந்தாலும் வசிஷ்டரை தாண்டி தான் உள்ளே போயாகணும். அதனால் ரிஷிகணங்கள் எல்லாரும் அயோத்திக்கிட்ட போய் போய் பெருமாளை சேவிக்க முடியல. கானகத்துக்கு பெருமாள் 14 ஆண்டுகள் ஏழ்றான்னு சொன்னாக்கா அப்போ சேவிக்கலான்னா அப்பயும் பெருமாள் ஏதோ இடங்களை சுற்றித்திட்டு தான் சில ரிஷிகளுக்கு மட்டும் பிராப்தமாச்சு.
அப்புறம் எல்லாரும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா, உங்ககிட்ட வர முடியலையே சுவாமி, நெருங்க முடியலையே, அயோத்திக்கு வந்தால் வசிஷ்டர் கண்ட்ரோலில் நீர் இருக்கிறீ, இங்கே வந்தால் பிராட்டியை தெளிந்து போயிட்டுக்கிறே, எப்படி உங்களை நாங்கள் சேவிக்கிறதுன்னு கேட்டார். அடுத்தது நான் கிருஷ்ணாவதாரம் பண்ண போகிறேன், அப்போ எல்லாம் கோபஸ்திரீகளாக வாங்கோ, அப்போ என்னை நீங்கள் அனுபவிக்கலாம்னு சொன்னார். அது சொன்னது ராமாவதாரமான சௌசீல்யம் அவதாரம், பின்னாடி கிருஷ்ணாவதாரம் சௌலபிய அவதாரம். அதனால் பெருமாள் இங்கே அருமை இல்லாமை சௌலபியனாக இருக்கான், அவன் கிட்ட நெருங்கி பழகக்கூடிய, அதாவது எளியன் அப்படின்னா எப்படி இன்னும் சொல்லணும்னாக்கா அணுகுவதற்கு சுலபன் அப்படின்னா. எப்படி நினைக்கினாலும் பெருமாள் கிட்ட வந்துட்டான்னு நம்மாழ்வார். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் அவன் அருகலினான், அவன் என் வந்து இங்கே வந்தான், என்னை சுற்றி வந்தான் பெருமாள். என்ன அப்படின்னு கேட்டாக்கா இன்னும் எப்படி அப்படின்னாக்கா என் நெஞ்சினுள்ளான் அப்படின்னர், என் கண்ணினுள்ளான் அப்படின்னர், அடுத்தது பார்த்தா என் தோளின் மேலே ஏறினு சொன்னார், அடுத்தது உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணவிரார்க்கு, என் உச்சியில் வந்துட்டான்னு சாதித்த பெருமாள் வந்து இந்த நம்மாழ்வாரை ஒரு அமுக்கு அமுக்கினாரா மேலே திருவடி வச்சு, அவ்வளோதான், நம்மாழ்வார் ரெண்டு கையை மேலே கூப்பி திருவடியை பிடிச்சுட்டு கையில், இவனை விடக்கூடாது அப்படின்ட்டு. அதாவது கூட்ட உடனே ஓடி வரக்கூடியவன், அதாவது அருமை இல்லாமை, அரியன் என்னை சொல்ல முடியாமல் எளியன் என்று சொல்லும்படியான பெருமாள் இருக்கான். அதுதான் இங்கே சுவாமி சாதிக்கிறார், அருமை இல்லாமையும் அப்படின்னர். அடுத்தது உறவும்னு ஒரு பதம் போட்டார். இந்த உறவு அப்படின்னா சேத்தனா சேத்தனங்களுடைய சம்பந்தம், அதாவது பெருமாள் இந்த சரீராத்ம பாவம் இருக்க நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. சரீர ஆத்மபாவம், பெருமாள் ஆத்மாவும் நம்மளை சரீரமாக கொண்டிருக்கான். நம்மளுக்கும் பெருமாளுக்கும் பந்தத்தை என்றைக்கும் யாராலையும் பிரிக்க முடியாது, ஒரு பந்துத்துவம் எப்பயுமே உண்டு. உந்தர்னோடு உற்றவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது, இந்த உறவானதை என்றும் ஒழிக்க ஒழியாதுன்னு பிராட்டியே சாதிச்சிருக்கான். அதாவது எப்படி பந்துத்துவம் நமக்கும் பெருமாளுக்கும் இருக்குன்னா நம் ஆச்சாரியால் வாக்கு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா ஸ்ரீமத் தேரழந்தூர் ஆண்டவன் ஸ்ரீரங்கத்தில் காலக்ஷேபம் சாதிச்சிருந்தாராம். அப்போது 10-15 வக்திகள் சுவாமிகிட்ட வந்து அன்வைச்சு காலக்ஷேபம் பண்ணால், அது ஒரு சுவாமி வந்து அடியன் ஒரு வாரம் லீவு வேணும், நான் ஊருக்கு போயிட்டு பந்துக்கள்லாம் பார்த்துட்டு வரணும் அடியேன்னு சுவாமிகிட்ட விண்ணப்பிக்கிறார். அதுக்கு என்னப்பா போயிட்டு வாயே, சீக்கிரம் வந்துடும், திருப்பி காலக்ஷேபம் கிட்டு போடுன்னு சாதித்த சுவாமி. ஆஹா வந்துடுற அடியேன்னு சேவிச்சு அக்ஷத வாயினு கிளம்பிட்டார். சென்னை பட்டணத்துக்கு வந்தார். இங்கே எல்லாரையும் பார்த்தார், இங்கே போனார் அங்கே போனார், மச்சினன் மாமனார் எல்லாரையும் பார்த்தார். சரி கிளம்பலான்னு பார்த்தார். 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்கிட்டார். அங்கே காலக்ஷேபத்துக்கு டைம் ஆகிடுத்து, இவர் வரவில்லையே சொல்லிட்டு சரி நாளைக்கு காலக்ஷேபத்தை ஆரம்பிச்சுடலாம் அவரை காணுமேனு சொல்லி பார்த்துட்டு போது மறுநாள் 2 நாள் கழித்து வந்தாராம். வந்தவுடனே ஆண்டவன் கேட்டாரான், யாராரப்பா பார்த்துட்டு வந்த பந்துக்குள்ளேன்னு சொன்னேன், இன்னாரை பார்த்தேன் அன்னாரை பார்த்தேன் எல்லாரையும் சுவாமி ஒரு பட்டியலிட்டு சொன்னார். அதுக்கு ஆண்டவன் ஒரு வார்த்தை சாதிச்சாரான், கீதாச்சாரியன் திருவள்ளிக்கிழை தான் எழுதியிருக்கான், அவரை செவிச்சுட்டு வந்தியான்னு கேட்டாரான். அது தாடியே நாங்கள் போகணும்னு பார்த்துட்டே இருந்தேன், எங்கள் மச்சூர்நாத்திலேயே ரொம்ப நாழி ஆகிடுது, என்னால் அங்கே பெருமாளை செவிக்க முடியலையே அப்படின்னாரன். அப்போ சுவாமி ஆச்சாரியன் சாதிக்கிறார், ஏன்ப்பா அந்த லோகத்துக்கே பந்துவானவன் அந்த கிருஷ்ணன், அவன்தான முக்கியமான உறவு, பிராட்டியும் முந்தொன்னோடு உற்றவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சாதிச்சிருக்காளே, யார் முக்கியமான பந்துவோ அவனையே விட்டுட்டு எல்லாம் அழியக்கூடிய வசதிகளை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு ஆச்சாரியன் சாதித்ததாக சொல்லுவாள். ஏன்னா இந்த திருஷ்டாந்தத்தை எதுக்கு இங்கே நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் உள்ள உறவானது பிரிக்க முடியாத உறவு. இங்கே நம்ம படைக்கிறான், இந்த படைச்சி ரொம்ப ஏதோ ஒரு ஆயுதம் கொடுக்குறான் பெருமாள், நல்ல ஆச்சாரிய பதத்தை காட்டி கொடுத்து சரணாகதி பண்ண வைக்கிறான். இந்த ஜீவன் ஒரு தேக அவசானத்தின் போது அவனே கூட இருந்து ஹார்தன் என்று சொல்லப்பட்டதன் அந்த பெருமாள் அவனே வைகுண்டத்துக்கு கொண்டு போய் அங்கே அவன் திருவடியிலே பெரிய திருவடியிலே சேர்க்கிறான், பெருந்தாளுடைய பிரான் திருவடியிலே சேர்க்கிறான். அங்கே இப்படியான இந்த உறவு எந்த க்ஷணமானும் பிரியாது. இந்த உறவுக்கு ஒரு அறுத்துக்கூடிய அறுத்து போகக்கூடிய ஒரு பந்தம் இல்லை, சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு பந்தமானது. அதெல்லாம் சேத்தனா சேத்தனங்களின் சம்பந்தம்னு பெரியவா சாய்ச்சா. அதாவது இந்த உறவு என்ற பதத்துக்கு இந்த பெரிய பெருமாள் இருக்கானே அவன் வந்து நம்முடைய கலந்திருக்கான் பெருமாள், நம்மளை சரீரமாக கொண்டு அவன் ஜீவனாக எழுந்திருக்கான், இங்கே உள்ள ஆத்மாவாக இருக்கான்னு சொல்கிறான் பெரியவாந்தரில். அப்படியானது உறவு இருக்குது. அதுதான் சுவாமி இங்கே அழகாக காட்டுறார், அருமை இல்லாமையும் எளியவனாக இருக்கான் உறவும்,
பந்துத்துவத்தோடு இருக்கான்னு சாய்ச்சார். அடுத்தது பார்த்தாக்கா அளப்பரிய வடிவரசும் அப்படின்னர். அதாவது இந்த லோகத்தை சிருஷ்டித்தான் பிரம்மாவை கொண்டு, அனாதியான லோகம், இதை வந்து ஆட்சி புரிகிறான். எப்படி ஆட்சி புரிகிறான்னு கேட்டாக்கா பிரம்மாவை படைச்சார் சத்துருமுகன் நாரதாதிகள்லாம், அப்புறம் ஒருத்தரம் அவதாரம் பண்ணான். அதாவது பெரிய திருவடியின் சிறகின் கீழும் விசக்ஷடரின் பிரம்பின் கீழும் பெருமாள் ஆட்சி பண்ணுறான்னு பெரிவா சாதிப்பா. அந்த மாதிரி இந்த வடிவ அரசான அவனுடைய அரசானது செங்கோல் நடாவுதீர், ஒரு செங்கோலை செலுத்தி இந்த லோகத்தை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அனாதியான லோகம், அனாதியான காலமும் இந்த லோக தத்துவம் எப்போ எத்தனை தத்துவம் அவன் நினச்சிட்டு இருக்கானோ அத்தனை தத்துவத்துக்கும் அத்தனை காலத்துக்கும் அவனே அரசன். அப்படி ஒரு ஆட்சி புரிகிறான் இங்கே. அடுத்தது பார்த்தாக்கா பதிவு டைம் ஜாஸ்தியாக அடியேன், அடுத்த பதிவில் மீதியை சொல்கிறானே தாசன். பெருமாளுக்கு நமக்கு மட்டும் சம்பந்தத்தை பார்த்தோம், அது பிரிக்க முடியாத உறவு அப்படின்னு சொன்னோம். அடுத்தது அளப்பரிய வடிவரசு இந்த லோகத்தை அனாதியான லோகத்தை அவன் ஆட்சி புரிகிறான்னு பார்த்தோம். அடுத்தது கருமம் அழிப்பழிப்பு அப்படின்னர். கருமம்னா இங்கே காரியம்னு அர்த்தம். அழிப்பழைப்பு அப்படின்னா லோகத்தை வந்து படைக்கிறான் பெருமாள், பிரம்மனை கொண்டு படைத்து காரியாச்சல் நடத்திட்டு வரான். அடுத்தது பார்த்தாக்கா காக்கிறான், ரட்சித்தல், லோகத்தை இந்த ரட்சிக்கணுமே, இப்படி இப்படி காரியம் நடக்கணும், இந்தந்த நேரத்தில் இந்த அவதாரம் நான் பண்ண போகிறேன், இந்தந்த காலத்துக்கு இந்தந்த பிரம்மா இருக்கணும், இந்தந்த ருத்ரன் இருக்கணும் நியமிக்கிறான். எல்லாத்தையும் நியமிக்கும் இறைவனுமாய் அப்படின்னார். நியமித்து காக்கிறான் பெருமாள், அதான் ரட்சணம் பண்ணுறது. லோகத்தை செல்வ செருக்கெடுத்து ஆடினான் மகாபலி சக்கரவர்த்தி. ஒரு ரட்சிக்கவே இந்த லோகத்தை ரட்சிக்கு அந்த செல்வத்தை மீட்டுக்கவே ஒரு வாமனனாய் வந்து விக்கிரமனாய் வளர்ந்தான். அப்படி அடுத்தது பிரளயம் அழித்தல்னு சொன்னான். கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்பு, அழிக்கணும் மற்ற, அழித்தாதான் அடுத்த பிள்ளைங்க புனசிருஷ்டி பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப தர்மம் கெட்டு போச்சுன்னா பெருமாளோட நிகிரகம் ஏற்பட்டது, கோபம் ஏற்பட்ட போகுது, சரி இதுவுமே பொருந்தாது இது ரொம்ப முத்தி போயிடுத்து அழுதுட்டு ஒரு பிரளயம் சதுர்விகம் முடிஞ்சு ஒரு பிரளயம் கொடுக்குற, கொடுத்த உடனே கொஞ்ச நாள் பிரளயமாகவே இருக்கும். அப்போதான் ஆளி நிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே அப்படின்னு சொல்கிறா. ஆளிநிலை பாலகனாய் அன்றுலகம் உண்டவனே, திருப்பி படைக்கணும், அழிச்சாச்சு. அப்போது இந்த லோகத்தை வந்து பெருமாள் என்ன பண்ணுறான்னா தன் திருவடி திருவயத்தில் வச்சுக்கிறான். வச்சிருந்து காத்திருந்து திருப்பி தான் எப்போ சங்கல்பிக்கிறானோ அவன் திருவுள்ளம் எப்போ பிரீத்தி அடைகிறதோ அப்போ திருப்பி ஒரு லீலாரசம் பண்ணணும் அப்படின்ட்டு பெருமாள் லோகத்தை படைக்கிறான். இதுதான் கருமமழி பழிப்பமைப்பும் அப்படி சொல்கிறார். அர்த்த கலக்கமிலா வகனின்ற எந்த விதத்திலே எந்த ரீதியிலே அந்த லோகத்தை லோகங்களை பெருமாற்றன் திருவயத்தில் இருத்தினானோ எப்படி எப்படி முன்பு இருந்ததோ இந்த அழிக்கும் சமயத்தில் எப்படி எப்படி லோகங்கள்லாம் இருந்ததோ பிரளயத்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே திருப்பி கொடுத்தான். கலக்கமிலா மாறுபாடு இல்லாமல் ஸ்திரமாக இருக்கான் பெருமாள், இந்த லோகத்தையும் ஸ்திரமாய் அனுகிரகம் பண்ணுறான் திருப்பியும். கலக்கமிலா வகை அப்படின்னர். இந்த தென்னமரம் இங்கே தான், இந்த தென்னமரம் இங்கே தான் இருக்கும் அப்படி சங்கல்பிக்கிறான் பெருமாள். கலக்கமிலா வக நின்ற அப்படியான ஒரு வகையோடே நிற்கிற பெருமாள் அவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா அவர்தான் அருள் வரதர் அப்படின்றார். அருள் வரதன், வெறும் வரதன்னு சாதிக்கலை, வரதன்னாலே வரம் தருபவன் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் எல்லா பெருமாளும் வரப்பிரசாதிகள் தான். இந்த வரத பதமானது அவருக்கு மட்டுமில்லை எல்லாரும், ஆனால் இந்த திவதேசத்தில் மட்டும் ரொம்ப ஏத்தம். ஏன்னா அத்தனை ஆச்சாரியாலும் இந்த வரதனுடைய திருவடியை ஆசிரிச்சிருக்கா. வைஷ்ணவ தர்மம் தழைத்துவங்கிறதுக்கு வரதன் பேர் உபகாரம், சீபாஷ்யம் 9 கிரந்தங்கள் வரதுக்கு பேர் உபகாரம் பண்ணார், சுவாமி தேசிகன் ரட்சித்தார். இப்படி ஏகப்பட்ட ஒரு உபகாரம் சம்பிரதாயத்துக்கு இந்த வரதனால், அதனாலே அவன் வரம் தரும் மாமணிவண்ணன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தான், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் சாதித்தார் சுவாமி தேசிகன் திருச்சின்னமலையில். அது பின்னாடி அவகாசத்தும் போது பார்ப்போம். அதனாலே இங்கே அருள் வரதர் அப்படின்னார், அவர்தான் இங்கே பிரம்மம். நிலையிலக்கில் அம்பனான அமிழ்ந்தேனே அப்படின்னார். அவருடைய திருவடிகள் தளிர்புறையும் திருவடி என் தலைமேலவேன்னு சொன்னார் கலியன். அந்த மாதிரி பேரருளாளரின்
தனிச்சிறப்புற்ற தழுதிபுறையின் திருவடிகளிலே நான் அம்பென அமிழ்ந்தேனே அப்படின்னு சாய்ச்சார். அது என்ன அம்பென அமிழ்ந்தேனன்னு சுவாமி ஒரு பதம் புதுசாக போட்டுக்கார் அப்படின்னாக்கா, சம்பதாயத்தில் ஒரு நோக்கு உண்டு. என்னவோ பிரணவோ தனுகு சரோகாத்மா பிரம்ம தம் லக்ஷமுச்சதே அப்படின்றான். என்ன கேட்டால், நம்மளுடைய அடையக்கூடிய வஸ்து பிரம்மம், அவர் தான் இங்கு பேர் அருளாளன்னு சொல்கிறார். எப்படி போய் அந்த லட்சியத்தை நாம் அடைகிறதுன்னா, பிரணவோ தனுகு அப்படின்னா பிரணவத்தை தனுசாகவும் அதாவது வில்லாகவும், இந்த ஆத்மாவை சரமாகவும் அதாவது அம்பாகவும், பிரம்மத்தை லட்சியமாகவும் அதாவது அதுதான் டார்கெட்டு சுவாமி தேசிகனுக்கு, லட்சியமாகவும் கொண்டு இந்த அம்பை பிரணவம் என்ற தரிசிலே பூட்டி பிரம்மமாகிய வரதனுடைய திருவடி இலக்கை நோக்கி செலுத்தும் போது இந்த அம்பானது அவன் திருவடிகளை போய் சேர்ந்து கலந்து பரிமாறுறது. அதுதான் சுவாமிங்க சாய்ச்சர் அருள் வரதர நிலையில் அக்கில் அம்பெறனான் அமிழ்ந்தேனே அப்படின்னு சாய்ச்சர். அவனுடைய திருவடிகளே என்றும் அனுகிரகம் செய்யக்கூடிய திருவடிகளே அடியேன் அம்பு போல் அமிழ்ந்தேனே அப்படின்னார். எதற்கு அமிழ்ந்தேனேன்னா அவன் திருவடி தான் பிராபிய பிராபகம் நமக்கு, அதை விட்டால் நமக்கு வேறு கதி கிடையாது. அதை தான் சுவாமி அழகாக காட்டுறார். என்னன்னா அதுதான் ஆத்மசமர்ப்பணம். அவன் திருவடியிலே இந்த ஆத்மாவை ஒப்படைக்கிறது தான் ஆத்மசமர்ப்பணம். முதல்ல பார்க்க பாசுரத்தை திருப்பி வதில் சேவிச்சா அர்த்தம் புரியும். இந்த அருள் வரதரடி இலையிலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனே, அப்படி அமிழ்வதற்கு பேர் உபகாரமானது ஆச்சாரியாள். அதற்கு அப்புறம் பார்த்தா திருமகள்னு போட்டார் பாசுரத்தை. முதல் திருமகளும் திருவடிவும், திருமகள் கைக்கு வந்துட்டானா அவன் திருவடிவு கிடைக்கிறது. அவன் திருவடிவு கிடைச்சதுன்னா அவன் திருவருளும் கிடைக்கும். திருவருள் கிடைச்சாச்சுன்னா தெளிந்த ஞானம் கிடைக்கிறது. அவன் ஞானம் கிடைச்சுத்துனா பெருமாளை பற்றி அவன் கிட்ட வந்துடுவான். அருமையில் ஆமையும் கிட்ட வந்துட்டானா அவனுடைய உறவை என்னும் பிரிக்க முடியாத உறவாகுது. அப்படியாகிய அளப்பரிய வடிவரசு, இந்த லோகத்தை ஆட்சி பிரிக்கக்கூடியவன் வடிவரசு, கருமம் லோகத்தை வந்து காத்தல் அழித்தல் படைத்தல் எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன், ஸ்திரமாக பண்ணக்கூடியவன், கலக்கேலா வகையாய் பண்ணக்கூடியவன் யாருன்னு கேட்டாக்கா, அப்படி பண்ணி நிற்கிறவன் யாருன்னு கேட்டாக்கா, அவர்தான் அருள்வரதர். அவருடைய திருவடியாக இலக்கிலே அம்பென நான் அமிழ்ந்தேனே, ஆத்மசமர்ப்பணம் பண்ணேனே அப்படின்ட்டு சுவாமி இங்கே ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். இந்த பாசுரம் 10 பாசுரம் ஆச்சு இது வரைக்கும். இந்த 10வது பாசுரத்தில் பிரபத்தி அதாவது அங்கியான ஆத்ம சமர்ப்பணத்தை இங்கே சாதித்து இந்த பாசுரத்தை சுவாமி தலை கட்டுறார். அடுத்தது 11வது பாசுரம் பார்க்கணும். இது முக்கியமான விஷயமானது. இந்த உறவு என்ற பதம் இந்த ரொம்ப விசேஷமானது. அடுத்தது அம்பெனன் அமிழ்ந்தேன் என்ற பதம் இந்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமானது. உறவுனா பெருமாளுக்கும் நமக்கும் உண்டான பந்துத்துவமானது என்றைக்குமே நம்மால் பிரிக்க இயலாது. இயற்கையாகவே ஆகந்துகம் இல்லாமல் இயற்கையாகவே ஒரு ஆச்சாரிய தேரந்துராண்டன் சாய்ச்ச மாதிரி அவன்தாண்டா நமக்கு உறவு. அவனை விட்டுட்டு யார் யாரையோ போய் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு ஆச்சாரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்தா மாதிரி அந்த உறவை நம் பிரிக்க முடியாது. இவன் திருவடிகளே நாம் அம்பென அமிழ வேண்டும், இந்த அருள்வதர் நிலையிலக்கில் அம்பென நாம் அமிழ வேண்டும் சொல்லி சுவாமி தேசிகன் தன்னை அவன் திருவடிகளை சமர்ப்பித்து நமக்கெல்லாம் நீங்களும் அவனை அவன் திருவடிகளை வந்து சேருங்கோன்னு நம்மளே அழைக்கிற இந்த பாசுரத்தில். அதனால் இந்த பாசுரம் இதோட முடிவு பெறுறதடின்னு அடுத்த பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. இதற்கும் 10 பாசுரம் அடைக்கல பார்த்து பார்த்துருக்கோம். இந்த 10வது பாசுரத்தில் சுவாமி தேசிகன் வரதர நிலை இலக்கில் அம்பென நான் அமிழ்ந்தேனேன்னு சொல்லி அவன் திருவடியிலே சேர்ந்தேன் கலந்தேன் கலந்து பரிமாறினேன்னு சாதிக்கிறார். அதாவது அங்கியான ஆத்மசமர்ப்பணத்தை பண்ணார் அந்த பாசுரத்தில். அதில் முக்கியமானது அவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு அப்படின்னு சொன்னார். அம்பு போல் அவன் திருவடிகளே நான் அமர்ந்தேன்னு சாதித்தார். அடுத்த 11வது பாசுரமானது பரஸ்ருதி பாசுரமாக அமைகிறது. பாசுரத்தை பிரவேசம் பண்ணிடலாம் அடியேன். ஆறு பயன் வேறில்லா அடியவர்கள் அனைவர்க்கும் ஆறு மதன் பயனமிவை ஒரு காலும் பலகாலும் ஆறு பயன் எனவே கண்டு அருளாளர் அடியினமேல் கூறியனர் குணவுரைகள் இவை பத்தும் கோதிலவே அப்படின்னு சாச்சர். கோதிலவே இந்த 10 பாசுரம் முன்னாடி சொன்ன 10 பாசுரமும் கோது கிடையாது சுவாமி, ஃபுல் ரசமாக இருக்கும் எல்லாம்.
பலாப்பழத்தில் கோதி இருக்கும், உள்ளே போனாதான் ரசம் நல்ல சுளை கிடைக்கும். ஆனால் இந்த பத்து பாசத்தில் எல்லாமே ரொம்ப புருஷார்த்தமான பாசுரங்கள்னு சுவாமி திருவுள்ளபத்திரர் இங்க, அதாவது நற்குண உரைகள் பத்தும் சாய்ச்சர். மேலே சொல்லப்பட்டதான பத்து குண உரைகள் இவை பத்துமே கோதற்றது அப்படின்னு சாய்ச்சர். இப்போ பாசுரத்தில் ஆறு பயன் வேறு, வேறு விதமான ஆறு பயன்கள் எதுவும் இல்லை. எதை தவிரன்னு கேட்டால், பெருமா சித்தோபாஜனான பெருமாளை தவிர, சாத்தியோபாயமான உபாயத்தை தவிர பயனும் வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது சித்தோபாயமான பெருமாளை வசீகரிக்கிறதுக்கு சாத்தியோபாயமான சரணாகதியை நாம் அனுஷ்டிக்கணும். அதுதான் பெருவாள் திருவுள்ளம். அதுதான் வேறு ஆறு பயன் இல்லா அப்படின்னு சாய்ச்சர். எப்படி, யாருக்கு இது ரொம்ப முக்கியம்னா, அடியவர்கள் அனைவருக்கும் அப்படின்னு. பெருமாளுக்கு தாசபூத்தர்கள் இருக்காளே, அவா எல்லாருக்கும்னு அர்த்தம். அவா எல்லாருக்குமே இந்த இந்த ஆறு ஆறை விட்டா வேறு விஷயம் கிடையாது நமக்கு. அதுதான் சுவாமி என்னுடைய திருவுள்ளம் இங்கே. அடுத்தது பார்த்தாக்கா, ஆறு மதன் பயனும் இவை அப்படின்னர். ஆறும் அதன் பயன், அதாவது அஞ்சு அங்கத்தை சொன்னார், ஆறாவது பிரபத்தி சேர்த்து ஆறு அங்கமாக்கி அங்கியான ஆத்மசமர்ப்பணத்தை சாதிச்சார். இங்க இந்த பிரபத்தியாகி உபாயம் பயன் எல்லாமே சேர்ந்தது. இந்த ஆறு மதன் பயனும் இவை, இந்த இவை என்ற பதத்துக்கு இந்த ஆறும் சேர்ந்தது. ஒரு காலும் பலகாலும் அப்படின்னர். ஒரு முறை பண்ணப்பட்ட சரணாகதி பலகாலும் அனுபவிக்கக்கூடிய பலன். க்ஷணகாலத்திலே சாத்தியமாகிற இந்த சரணாகதி, இதன் மூலமாக நமக்கு காலதத்துவம் உள்ளவளவும் இந்த ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்க போகிறது. அவன் திருவடி நமக்கு சாஸ்வதமாச்சுன்னா காலதத்துவம் எத்தனை காலத்துக்கு இருக்கோ அத்தனை காலமும் நாம் அவன் திருவடியிலே பெருந்தாளுடைய பிரானடிக்கு பிரியாதென்று இருப்பாரே அப்படின்னு சாய்ச்சார் இல்லையா. அந்த மாதிரி அவன் பெரிய திருவடிக்கீழே நாம் வந்து கங்கிரியம் பண்ண போகிறோம். அதாவது பலகாலம்னு சாதிச்சார். ஒரு தரம் பண்ண சரணாகதிக்கு பலகாலங்கள் அனுகிரகம் பண்ணக்கூடிய, இதை விட அவர் அனுகிரகம் எந்த தெய்வத்தாலே பண்ண முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன சரணாகதிக்கு பெருமாள் அவ்வளோ பலன் கொடுக்குறான் நமக்கு. அடுத்தது பார்க்க, ஆறு பயன் ஜனவே, இதுதான் உபாயம் என்று கண்டு தெளிந்து நான் ஆராய்ந்தேன் கண்டுகொண்டேன். என்ன உபாயம்னா, நம்மாழ்வார் ஸ்ரீ ஆளவந்தார் பகவத் பாஷிகாரர் இவாளெல்லாம் சொல்லி கொடுத்தாலே. என்ன சொல்லி கொடுத்தான்னா, பெருமாள் சித்தோபாயன் சாத்தியோபாயம் சரணாகதியை அனுஷ்டி, ஆச்சாரியமுக்கேன்னு அனுஷ்டி, அப்போ அனுஷ்டானம் பண்ணிட்டாக்கா நமக்கு பெருந்தாளுடைய பிரான் கிடச்சி விடுவான். இதுதான் நம்ம சம்பிரதாய சாரம். இதை நான் ஆராய்ந்தேன்னு சாதிச்சார். அதாவது ஆறு மயன் ஆறு பயன் ஜனவே கண்டுகொண்டேன்னு சாதிச்சார். என்னை அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அருளாளர் அடிகளிரண்டையும் பற்றி அருளாளர் அடியினமேல். அதனால் இதை தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு பத்து விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சுவாமி திருவுள்ள பற்றி கூறியனர் குணவுரைகள் இவை பத்தும். சுவாமி இப்போ பத்து வாரத்தில் சாதித்தார். இந்த வேதாந்த விஷயங்கள் இருக்கே, சம்பிரதாய விஷயங்கள் இருக்கே, ஒவ்வொரு சீவசிடனும் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் இதுதான் அடிப்படை. சரணாகதிக்கு இந்த விஷயங்கள் தான் அடிப்படை. இதை தெரிஞ்சுக்கிறீங்களோ இது கோது கிடையாது. அடியேன் விண்ணப்பித்த பத்து வாசரமும் கோதியிலவே குற்றமில்லாமல் பிரகாசிக்கின்றன அப்படின்னு சுவாமி இந்த பாசுரத்தில் சுருக்கமாக ஒரு தாத்பரியார்த்தம் சாய்ச்சி பாசுரத்தை தலை கட்டுறார். பாசுரத்தில் பார்க்க, ஆறு பயன் வேறு, பெருமாளை அணுகக்கூடிய உபாயம் இந்த ஆறு தான், அதை தவிர ஒரு உபாயம் இல்லை. இது யாருக்கு சித்திக்கும்னா, அடியவர்கள் அனைவருக்கும்னு கூட்டர். இதனுடைய பயன் என்ன, பிரபத்தியாக உபாயமும் அதன் பயனும். ஒரு தரம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு காலம் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பிரபத்திக்கு பலகாலம் அனுகிரகம் அப்படின்னு அதில். அடுத்தது இப்படிப்பட்டதான் ஆறு பயனையும் என் ஆச்சார அனுகிரகத்தோடு அடியன் கண்டுகொண்டு இதை அருளாளர் அடியில் விண்ணப்பிக்கிறேன்னு சாதித்தார். அது விண்ணப்பம்தான் இந்த பத்து பாசரம் நமக்கு. அதனாலே கூறியனர் குணவுரைகள் இவை பத்தும் கொதிலவே அப்படின்னு சாதிச்சு சுவாமி இந்த பாசுரத்தை தலை கட்டுறார். இதில் இப்போ நம்ம வந்து சம்மம் பண்ணி சொல்லணும் இந்த விஷயத்த. என்னன்னா, அடைக்கல பத்து அப்படின்னு கிரந்தத்துக்கு பேர். ஒவ்வொரு பாசுரத்துலேயும் சுவாமி ஒரு முக்கிய விஷயத்தை கையெடுத்துட்டு கையாண்டுருக்கார் நமக்கு. அதாவது ரொம்ப லௌகீக ஆளுக்கும் புரியணும்.
வைதிக அழக்கம் இதுதான் தாத்பரியம். அப்படி எல்லாருக்கும் அனைவருக்கும் அருள் புரியும் சொன்னாரே, அப்படி சுவாமி தேசிகன் பெரிய திருவுள்ளத்தோட நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கிரந்தத்தை பண்ணி கொடுத்துருக்கார். முதல் பாசுரத்திலே ஆக்கிஞ்சன்யத்தை சாதித்தார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, பெருமாள் நீ தான் ரட்சணம் பண்ணும், அதுதான் ஆக்கிஞ்சன்யம். அடுத்து ரெண்டாவது பாசுரத்தில் ஆனென்ன கதித்வம், நீயே சரணென்று இருக்கிறது, நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னது அனன்ய கதி. வேறு ஒரு உபாயமோ கதியோ இல்லைப்பா, உன் திருவடியே எனக்கு பிராபிய பிரபகங்கள் இருக்கிறதான் அனன்ய கதித்வம் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாசுரத்தை இந்த பிரபத்தி அனுஷ்டிக்க போகிறமே அதுக்கு யார் யார் அதிகாரிகள்னா எல்லாருமே அதிகாரிகள்னு சாதித்தார். முதல்ல ஆக்கிஞ்சன்யம், அனன்ய கதித்வம், பிரபத்தி அனுஷ்டிக்கும் போது யார் யார் பண்ணிக்கலாம்னு கேட்டாக்கா பிரபத்திக்கு யார் யார் அதிகாரின்னா எல்லாரும் அதிகாரின்னு சாதித்தார். அடுத்தது பிரபத்தி என்ன கொடுக்கும்னா, இந்த பிரபத்தியானது சனகால சாத்தியமான பிரபத்தியானது எல்லா பலன்களையும் தரவல்லது அப்படின்னு சாதித்தார். அடுத்து அஞ்சாவது பாசுரத்தில் இந்த பிரபத்தியின் அங்கங்கள் எவை, பிரபத்தியின் அங்கங்கள் எனவை நம்ம சொன்னோம் இல்லை. பிரபத்தியின் அங்கங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போது இங்கே பார்க்க பிரபத்திக்கு என்ன சொன்னோம், ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருப்த வர்ணம், கார்பண்யம் ஆகிய அஞ்சுவும் பிரபத்திக்கு பிரபத்தியின் அஞ்சு அங்கங்கள் அப்படின்னு சாதித்தார். அடுத்தது பிரபத்தி பிரபத்தியின் வகைகள் என்ன, நாலு வகை. ஒன்று சுவனிஷ்டைன்னு சாதித்தார், உக்தி நிஷ்டைன்னு சாதித்தார். அடுத்தது பார்த்தா ஆச்சாரிய நிஷ்டை, அதற்கு கடைசியாக பாகவத நிஷ்டைன்னு நாலு வகையான பிரபத்தி இருக்குன்னு சாதித்தார். இந்த வகையில் எந்த பிரபத்தியை நாம் அனுஷ்டித்தாலும் பெருமாள் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறான்னு சாதித்தார் இதில். அடுத்தது இந்த பிரபத்தியை எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னு ஒரு சம்சயம், ஒரு சந்தேகம் மனத்தில் வருது. அது நம்ம ஆச்சாரியால் ஒரு பலனுக்காக இந்த பிரபத்தியை ஒரு முறை மட்டுமே அனுஷ்டித்தால் போதும்னு வரையறுத்து வச்சுட்டார். இது வந்து ஏழாவது பாசுரத்தோட தாத்பரியம். அடுத்தது பாசுரம் எட்டில் பார்த்து அப்படின்னாக்கா பிரபத்தி பன்னெண்டாச்சு, அடுத்தது அதனுடைய நிலை என்ன, அந்த நிலை எப்படி இருக்க வேண்டும், பிரபத்தி பண்ண பிறகு நாம் என்ன அந்த பிரபத்திக்கு பின் வேண்டிய நிலைகள் என்ன அப்படின்னு கேட்டால், திண்மை குறையாமை, நிறைகை, தீவினையால் உண்மை மறவாமை, உடமதில் உகக்கை, தன்மை கழியாமை, தரிக்கை, தணிகை அப்படின்னு சொல்லி நிறையா சொன்ன சுவாமி. அடுத்ததானது ஒன்பதாவது பாசுரத்தை பிரபத்திக்கு பின் ஜீவனுக்கு உள்ள கடமைகள் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சாய்கிறார். அதில் என்னென்னா பிரபத்திக்கு பின் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா சுருதினை இவை அறியும், இந்த ஸ்ருதி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறோம், ஸ்மிருதியை தெரிஞ்சுக்கிறோம், அதாவது இதை நன்கறிந்த ஆழ்வார் ஆச்சாரர்களை பார்த்துண்டு அவன் சொன்ன திவ்ய சூக்தி அவன் தெரிஞ்சுண்டு அந்த திவ்ய சூக்தியில் சொன்ன கருத்துக்களை நாம் தஞ்சமாக பற்றி அது சூக்ஷமார்த்தங்களை தெரிஞ்சுண்டு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா காலக்ஷேபத்தை தெரிஞ்சிக்க முடியும். அப்போ போயினா ஒப்பற்ற தத்துவ ஞானமாகிய வாழ் என்ற கத்தியால் அஞ்ஞானத்தை ஒழித்து பெருமாள் திருவடி அடையிறது அப்படின்னு கடமைகள் சொல்லிருந்தட்டில். அடுத்ததாக இந்த அஞ்சு விஷயம் முக்கியம் முடிஞ்சு போச்சு. அடுத்ததான அங்கியான பரசமர்ப்பணம், அதுதான் பத்தாவது பாசனத்தில் திருமகளும் திருவடியும்னு சொல்லி பெருமாளுக்கு நமக்கும் உள்ள உறவை சொல்லி அருள்வரதன் இல இலக்கில் நான் அம்பன் அமிழ்ந்தேனே கலந்து பரிமாறினேனேன்னு சுவாமி சாதித்தார். அடுத்து கடைசி பாசனத்தில் பலஸ்ருதியாக சாதித்து வேறொரு உபாயம் பெருமாளை அண்டுவதற்கு இல்லை, இந்த ஆறு மட்டுமே இருக்கிறது, இந்த பிரபத்தி உபாயமும் பயனும் அவன் நமக்கு கொடுத்தது, பிரபத்தியை செய்து ஒரு முறை செய்யக்கூடிய பிரபத்திக்கு அவன் பலகாலம் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், இந்த விஷயத்தை நான் ஆச்சாரியர்கள் வாக்கு மூலமாக தெரிஞ்சுண்டு இந்த விஷயத்தை அருள்வர்தன் இல இலக்கில், அதாவது அவன் திருவடிகளே பண்ண இந்த பத்து பாட்டும் கோதற்றது, அதனாலே இதை எல்லாரும் விஷயம் தெரிஞ்சுண்டு நல்ல கதி அடையுங்கோன்னு சுவாமி திருவுள்ளப்பத்திரன்னு சொல்லி அடியன் யதாமதி இந்த படக்கில பத்து பதினோரு பாசுரத்துக்கும் அடியன் காலட்சேபாதிகளில் கேட்டதையும் மற்றும் பல உபன்யாசங்களை பெரிவாழ்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட விஷயங்களையும் ஏதோ அடியன் தெரிஞ்ச அளவில் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். ஏதாவது தோஷம் இருந்தால் அடியன் கவனத்துக்கு கொண்டு வந்தால் அடியன் திருத்திப்பெண் அடியனை அடுத்த உபன்யாசத்தில் தப்புறாம அடியன் பார்த்துவேன். இருந்தாலும் இது எல்லாமே ஆச்சாரர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தின் மூலம் தலை கட்டியது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த ரகுநாதன் சுவாமிக்கு அடியனுடைய தாளும் தடக்கையும் கூப்பிய விண்ணப்பத்தையும் நமஸ்காரங்களை தெரிவிச்சுட்டு முடிச்சுக்கிறேன் அடியேன்.
கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. அடுத்த கிரந்தம் எதுக்காவது இந்த சிறிய உபன்யாசம் பண்ணணுன்னாக்கா அடியன் கவனத்துக்கு கொண்டு வந்து அடியன் காத்தன்று கைங்கிறதுக்கு, சுவாமி தேசனுடைய கைங்கிறதுக்கு அடியன் காத்தன்றுக்கு அடியன் தாசன்.